உமர்ன்னு ஹலீஃபா. நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு சக்கரவர்த்தியாக முடிசூட்டப்பட்ட ஹலீஃபா உமர், அவருக்கு மகன் மது அறிந்து விட்டான்னு சொல்லி புகார் வருகிறது. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் மது குடிப்பது பெரிய பாவம், பெரிய தண்டனை, சவுக்கால அடிக்கணும். புகார் வந்தவுடனே விசாரிக்கிறார், குற்றவாளி கூண்டில் மகன் நிறுத்தப்படுகிறான். ஹலீஃபா உமர் வந்து நிற்கிறார், இஸ்லாமிய சட்டப்படியும் சம்பிரதாயப்படியும் மது அருந்தினால் என்ன தண்டனையோ அந்த தண்டனையை நிறைவேற்றுவதற்கு அணியமாகுங்கள் என்று அதிகாரிகளுக்கு கையில் சவுக்கை எடுத்து கொடுத்து அடிக்க சொல்கிறார். கந்தகாரில் இருந்து இஸ்தான்புல் வரைக்கும் பறந்து விரிந்திருக்கிற ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி திருமகன் உமரினுடைய பிள்ளையை சவுக்கால் அடிப்பதற்கு எந்த அதிகாரியும் முன்வரவில்லை. மன்னனே சவுக்கை கையில் எடுத்தார், எடுத்து அடிச்சார். பாலம் பாலமாக உடம்புல அடி வந்து விழுந்து ரத்தம் ஆறாக கொட்டி நிற்க சக்தியற்று மகன் கீழே சரிகிறான். உமர் அப்பொழுது பேசுகிறார், மகனே இதிலே அதிர்ச்சி அடைவதற்கு ஒன்றும் இல்லை, சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறது என்பதற்கு நீயும் நானும் சாட்சி. எல்லாம் அல்ல, அல்லாஹ் இறைவன் இதை பார்த்து கொண்டிருக்கிறான். நீ மரணத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறாய், நீ மரணத்தின் வாசலுக்கு வந்து விட்டாய். மகன் இல்லை, பிளட் இஸ் திக்கிறது வாட்டர். மகன் இல்லை, கண்ணீர் வருகிறது, கவலை வருகிறது. ஹலீஃபா உமர் சொல்லுகிறார், மகனே மரணத்தின் வாசலில் நிற்கிறாய், சாவை சந்திக்கப் போகிறாய். எல்லாம் வல்ல அல்லாஹ் நிச்சயித்தால், நினைத்தால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். அப்படி உனக்கு ஒரு சொர்க்கம் கிடைத்தால் மகனே, நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ சந்தித்தால் இஸ்லாம் சொன்ன விதிப்படியும் நபிநாதர் கட்டளைப்படியும் ஒரு ஆட்சி நடைபெறுகிறது என்பதற்கு என்னுடைய மரணமே சாட்சி என்பதை பெருமானிடத்தில் சொல்லிவிடு மகனே என்று நான் தழுதழுக்க உமர் சொல்கிறான். கண்ணீரை உருக வைக்கிற வரலாற்று சம்பவம் இது, நடந்த சம்பவம், இதுவும் நடந்த சம்பவம் தான். ஒரு நாலு மகன் இருந்து ஒரு தினம் பொண்டு ஏற்றினா பிரச்சனை இல்லை, மூணு மகன் இருக்கான் மீதி. இது ஒரே மகன், வீதி விடங்கன் அலங்கரித்தவரை அழைத்து வருகிறார்கள். சாவு வந்துட்டுனா என்ன ஆகும், சஞ்சலம் வந்துடும். சாவு நெருங்கினா சபலம் வந்துடும். சாவு வரும்பொழுது இடி இறக்குமதி செய்யப்படும் நெஞ்சல. வீதி விடங்க சிரிச்சுட்டே வர்றான், மன்னனே தேரை ஓட்டு விடுகிறான். கன்று எந்த இடத்தில் கொல்லப்பட்டதோ அந்த இடத்துல வீதி விடங்கின கிடத்தே அவன் சிரிக்கிறான். இப்போ நீதான் சாப போறியே, ஏன் சிரிக்கிறேன்னு வீதி விடங்கன்னு கேட்டால, வீதி விடங்கன் அப்பொழுது சொன்னான், சோழ சாம்ராஜ்யத்தில் நீதி கொடி பறந்தது என்பதற்கு இந்த வீதி விடங்கன் மரணம்தானே வரலாற்றில் பதியப்போகிறதுன்னு சொல்லி அப்படி சிரித்தான். என் சாவு லாபக்கணக்கில் வருதுன்னு சொல்லி சிரித்தான். மன்னனே தேரை ஓட்டிட்டான். பசு ஆராய்ச்சி மணி அடிக்க, பசுவுக்கு பிராயச்சித்த விளங்க, மன்னவன் ஒருவன் தன்னுடைய மகனையே தேர்காலில் போட்டு பலியிட்டானே, எங்க புகாரில்? அந்த புகாரில் இருந்து நான் வந்திருக்கிறேன். மாநாயகன் பெற்றெடுத்த மகள் நான், ஏசா சிறப்பில் மாசாத்துவான் மகன், வாழ்தல் வேண்டி வல்வினை துரத்த மதுரைக்கு வந்த இடத்துல என் கணவன் கொல்லப்பட்டிருக்கிறான். நீதி கேட்டு முன்னாடி வந்திருக்கேன். கல்வனை கோரல் கடுங்கோல் என்று அவன்
குற்றவாளியை கொல்வது திருடனை கொல்வதுன்னு பாவம் இல்லை, சட்டத்தின்படி அது தர்மந்தான் அப்படின்னு நம்ம சாதிச்சான். என்னுடைய சிலம்பு மாணிக்கப்பரல், உன்னுடைய சிலம்பு என்ன சிலம்பு அப்படின்னு கேட்டான். இதை தான் நேற்றை சொன்னேன், எந்த சிலம்பு? அப்படியா, இப்படி இவ சொல்லுவா நம்ம எதிர்பார்க்கலை. சாட்சியோடு வந்து விசாரணை நடத்திய முதல் வழக்கறிஞரும் கண்ணகி தான். இப்போ சாட்சிகள் அப்புறம் எங்கேருந்தோ அழைச்சிட்டு வந்துடுறான், ஒரு கட்டத்தில் அது பிறல் சாட்சி ஆகிடுது, தப்பிடுறான். தப்ப முடியாது, என்னுடைய சிலம்பு மாணிக்க பரல், ஓ சிலம்பு என்ன சிலம்பு அப்படின்னு கேட்டார். சிலம்ப ஓங்கி அரண்மனை சன்னிதானத்தில் உடைச்சா, மாணிக்க பரல் மன்னவனுடைய கடை வாயில் பட்டு மன்னன், அவ்வளவுதான். யானோ அரசன் யானை கள்வன், தென்புலம் காவல் என்முதல் பிழைத்தென்று மன்னன் மரணத்தின் மடியில் விழுந்தான். இதில் என்ன நுட்பம் தெரியுமா? தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது யார பேச வைக்கிறா? பாண்டிய நெடுஞ்செழியன கண்ணகி பேச வைக்கிறா. யானை அரசன் யானை கள்வன், ஆனால் வருங்கால தலைமுறையே வண்ண தமிழ்நாடே பாண்டியர்களே குற்றவாளிகள் என்று எங்கள் முதுகில் எழுதிவிடாதே, எங்கள் முகவரி அழுக்காகிவிட்டது என்று எங்களை நொந்து விடாதே. பாண்டியனுடைய பரம்பரையில் நான் தான் இந்த தவறை இழைத்திருக்கிறேன், எனக்கு முன்னால் இருந்த எங்கள் மன்னவர்கள் யாரும் இந்த தவறை இழைக்கவில்லை, என் முதல் பிழைத்தது தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது அப்படின்னு ஒரு வாக்குமூலத்தை தந்துவிட்டு அவன் உயிர் விட்டுருந்தான். இதை நாடகமாக அந்த காலத்தில் நடிப்பாங்க அப்படின்னு சொல், நான் இது அது நான் பார்த்ததில்லை, நான் பூம்புகாரே பார்த்ததில்லை. நாடகமாக நடித்தா எப்படி இருக்கும்னு பாருங்க. மன்னவன் இறந்துட்டான், கடை வாயில் மாணிக்க பரல்பட்டு செத்து கீழே கிடக்கான். கண்ணகி தன் கடமை முடிந்ததென்று கருதுகிறாள். காய்கதிரி செல்வன் சொன்னா, உன்னுடைய கள்வன் கணவன் கள்வன் அல்லன், அவன் கருணை மறவன், அவன் கொல்லப்பட்டிருக்கிறான், அவனை தின்று தீர்த்த இந்த மதுரையை எரி உண்ணும்னு சொல்லிச்சில்ல, அதை நிறைவேற்றுவதற்கு முன் வருகிறாள். இடது முலையை திருகி மதுரையின் மீது எரிகிறாள். மதுரை தீப்பற்றி பிடிக்கிறது. அந்தணர்கள் பாதுகாப்பாக ஒதுங்கிக் கொள்ளுங்கள், குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஆவுக்குரிய புகலிடம் கொடுங்கள், முதியோர்களுக்கு இதிலே விதிவிலக்கு அறிவித்துவிட்டு மதுரையை கொளுத்திவிட்டு கண்ணகி வானகம் போகிற இடத்தில்தான் குன்றக்குறவர்கள் கண்ணகியை பார்த்த தகவலை சீத்தலை சாத்தனாரிடத்தில் சொல்லுகிறார்கள். இதில் என்ன சிறப்பு? எல்லா நகையும் திரும்ப திரும்ப அணிகிறோம். தோடு தாய்மார்கள் போட்டுக் கொள்கிறார்கள், விதவிதமான மாலைகள் தாய்மார்களும் தங்கைமார்களும் வாங்கி அணிந்து கொள்கிறார்கள். எத்தனை அணிகளை போட்டாலும் ஆசை ஆசையாக அந்த அணிமணிகளின் மீது நம் பெண்களுக்கு இருக்கிற ஆசையை அளப்பதற்கு அளவுகோலே இல்லை. எல்லா நகைகளையும் அணிந்து அணிந்து பார்க்கிறார்கள். ஒரு காலத்தில் கணவன் காலமாகிவிட்டால் நகை அணிவதில்லை என்பது நடைமுறையில் இருந்தது, இன்னைக்கு இல்லை. அது எனக்கு உடன்பாடு, என்னை பொறுத்தவரையில் உடன்பாடு இல்லை, அது அவசியம் இல்லை. கணவன் இறந்துவிட்டால் நெற்றியில் திலகம் வைக்கக்கூடாது என்ற ஒரு சம்பிரதாயம் இந்த மண்ணில் பின்பற்றப்பட்டு வந்தது, என்னை பொறுத்தவரையில் அது அவசியம் இல்லை. கூந்தலில் பூசூட்டக்கூடாது என்று சொல்வார்கள், தேவையில்லை. இப்படியெல்லாம் என்னுடைய கருத்து, சில சம்பிரதாயங்களை நாம் பின்பற்றுகிறோம்.
எல்லா நகைகளையும் திரும்ப திரும்ப வாங்கி வாங்கி அணிவதிலே நாம் மகிழ்ச்சியடைகின்றோம். கண்ணகி செய்த பெரிய சாதனை என்ன தெரியுமா? அந்த கால் சிலம்பு இருக்கிறதே தமிழகத்தில், அதற்கு பிறகு இதுவரைக்கும் எந்த பெண்ணும் அணியாமல் இருக்கிற ஒரு அணிகலன் சிலம்பு தான். அதை காலில் போடுறதுக்கு எந்த பெண்ணுக்கும் துணிச்சல் வரல. அதுதான் சிலப்பதிகாரத்தின் சிறப்பதிகாரம். எல்லா அணிகளையும் வாங்கி விடுவா. எந்த பெண்ணாவது தமிழ்நாட்டில் சிலம்படுகிறாளா? இல்லை. எல்லா அணிகளையும் அணிந்து பார்க்கின்ற, ஆசைக்கு ஆட்படுகின்ற எம்குல பெண்கள் எல்லா அணிகளையும் அணிவாள், சிலம்பு மட்டும் அணிய மாட்டாள். சிலம்பு இன்றைக்கு தமிழர்களை பொறுத்தவரையில் வழிபாட்டு பொருளாக அதை உயர்த்திய பெருமை எங்கள் கண்ணகி நல்லாளுக்கு மட்டுமே உரியது. அதை மாற்றிட்டார் அவ, வானகம் போயிட்டார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்பட்டார். அன்னைக்கு சேரமன்னன் மந்திரி சபையை கூட்டி மனைவி இடத்துல கேட்டான், அவளுக்கு நம்ம ஒரு படிமம் அமைக்கணும், நீ ஒத்துக்கிடுதியான்னு கேட்டான். பெண்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பலவீனம் அது. சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சொல்லுகிறார், மாதரார் தொழுதேத்த ஒரு பெண் இன்னொரு பெண்ணை ஒத்துக்கிட மாட்டா, ஒரு நங்கை இன்னொரு நங்கை ஒத்துக்கிட மாட்டா, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை அங்கீகரிக்க மாட்டாள். மாதரார் தொழுதேத்துகிற தகுதியை பெற்ற மாதர்குல மாணிக்கம் கண்ணகி. நீண்நில பாவாயாய் இந்த நிலத்தை ஆக்கிரமித்த எங்கள் குல தெய்வம் கண்ணகி. ஒற்றை சிலம்பை கையில் ஏந்தி உலகத்திற்கு நீதி எப்படி இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய நடவடிக்கைகளின் மூலம் வாழ்ந்து காட்டியவள் கண்ணகி. பூ ஒன்று புயலானது என்பதை இந்த பூமிக்கு புரிய வைத்தவள் கண்ணகி. அதனால தான் கண்ணகி வழிபாடு என்றே ஒரு வழிபாடு இந்த சமூகத்தில் இருந்தது. அந்த கண்ணகி உலவிய இடம் சேரநாடு, அவ போன இடம் கொடுங்கல்லூர் பகவதின்னு சொல்கிறாங்களே அவ கண்ணகி. அங்கே தான் அவள் ஏறி போகிறாள். அந்த கண்ணகியினுடைய கோவில் இன்றைக்கு இருக்கிறது. சேரமன்னன் அதுக்கு வைக்கலாமான்னு கேட்டால மனைவி சொன்னா கண்ணகிக்கு சில வைக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் அன்னைக்கு குயிலாலுபம் என்கிற இடத்துல கனகன் விஜயன் என்று சொல்லக்கூடிய ரெண்டு மன்னர்கள் தமிழர்களை பழித்தார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டு சேரன் செங்குட்டுவன் இமயத்திற்கு படையெடுத்து செல்லுகிறான். தமிழ் மன்னர்களை பழித்தந்த பாவி பயல்கள் கனகனை விஜயனை கைது செய்து அவர்கள் தலையில் கல்லேற்றி ஈராயிரம் மைல்கள் நடக்கச் செய்து அன்றைக்கு காவிரிக்கரை ஓரத்தில் கண்ணகிக்கு சிலை சமைத்தான் சேரன் செங்குட்டுவன். உயர்சார் பத்திரியை உயர்ந்தோர் ஏத்துவர் என்கின்ற சிலப்பதிகார பாயிரத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தான் சேரமன்னன். ஆகவே தமிழ் கலாச்சாரத்தினுடைய அடையாளமாய், தமிழர்களின் வீர மரபாய், தமிழர்களினுடைய மரபார்ந்த பெருமையினுடைய சின்னமாய் கண்ணகி இன்றைக்கும் இந்த நிலத்தில் நிற்கிறாள். வளமும் வசியும் இந்த மண்ணில் நிரந்தரமாக சுரக்க வேண்டுமென்றால் நம்முடைய மரபார்ந்த அடையாளங்களை பேணி பாதுகாப்பதன் மூலமே நாம் தமிழர்களாக இருக்க முடியும். வானம் இருண்டு கிடக்கிறது, வல்லிருட்டு சூழ்ந்திருக்கிறது, வான தமிழரினம் மங்கி கருத்திருக்கிறது, ஈனம் கலந்திருக்கிறது, இழிவு மிகுந்திருக்கிறது. இந்த இனம் தன்னை உணராத நிலையில்தான் இன்றைக்கும் இருக்கிறது. இந்த இனத்தினுடைய மீட்சிக்கும் இந்த இனத்தினுடைய மீட்புக்கும் ஒரு அடையாளமாய் இன்றைக்கும் கண்ணுக்குள் தீபமாய் சிரித்து கொண்டிருக்கிறவள் அந்த காவிய நாயகி கண்ணகிதான். அந்த கண்ணகி மதுரையில் அவள் அன்றைக்கு தீட்டிய வரலாறு மன்பதையில் இதுவரைக்கும் யாரும் தீட்டியதில்லை. ஒரு அணிகலனை வைத்து கொண்டு காப்பியத்தை முன்னெடுத்து சென்று காப்பிய போக்கிலும் நோக்கிலும்
ஒரு சிலம்பை பேச வைத்தான் இளங்கோவடிகள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நாகரிகத்தை நடவு செய்த சமூகத்தினுடைய மரபார்ந்த பெருமைக்குரிய வரலாற்று பிள்ளைகள் நாம். அதை தோண்டி எடுத்து துலக்கி, அதை தொட்டு பேணி, அதை பாதுகாத்து பத்திரப்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு மடைமாற்றம் செய்வதற்கு நீங்களோ நானோ அதிலே கவனம் செலுத்தாமல் இருப்போமானால் தமிழ் தேசிய இனம் உடைந்துவிடும் என்பதை விட உருக்குலைந்துவிடும் என்பதை இந்த பொங்கல் திருநாளில் உங்கள் மேலான கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். அரசியல், சமயம், சாதி அமைப்புகள் எல்லாவற்றையும் கடந்து தமிழனுடைய கீர்த்தி கொடி வான்முட்ட பறக்க வேண்டுமானால் விண்ணடை ரதம் உருந்து மேதினி கலக்குதற்கும் பண்ணிடை தமிழை குலைத்து பாரினை மயக்குதற்கும் மண்ணிடை வாழை ஏந்தி பகைப்புலம் மாய்ப்பதற்கும் இந்த பூமியில் புத்தம் புதிய புதல்வர்கள் இனிமேல் பூக்க வேண்டுமென்றால் அவர்களை பூக்க வைக்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் கண்ணகி நல்லாள் ஒருத்திக்கு மட்டுமே இருக்கிறது என்கிற காரணத்தால் அந்த கற்பு கடம் கொண்ட பொற்புடை தெய்வத்தை மார்கழி பெருவிழாவில் போற்றி வணங்குவோம். நீ வாழ்ந்த வாழ்க்கையை எங்களுக்கு நீ சொல்லித்தா, உன்னுடைய நெஞ்சில் பற்றி எறிந்த நெருப்பை எங்களுக்கு நீ கடந்தா, நீ பூண்டிருந்த சக்தி ஆவேசத்திலே எங்களுக்கு கொஞ்சம் போல மிச்சம்தா, நீ கொண்டிருக்கிற வைராக்கியத்திலே பாதியாவது எங்களுக்கு வழங்கு. புதைந்து கொண்டிருக்கிற இந்த தமிழினத்தை புதுப்பிக்க, புனருத்தாரணம் செய்ய, புலர்காலை பொழுதை உருவாக்க கண்ணகியே எங்களுக்கு நீ வழிகாட்டு. உங்களை இந்த மார்கழி பெருவிழாவில் நாங்கள் வணங்கி வழிபடுகிறோம் என்று கண்ணகியை வழிபட்டு வழிபாட்டுக்குரியவளாக வரலாறு படைத்திருக்கிற கண்ணகியை நினைந்து வருகிற நாட்கள் நமக்கு நல்ல நாட்களாக இனிமேல் அமையட்டும். விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.